நம்ம இஷ்டா தயாரிப்புகளை யூஸ் பண்ணுங்க, ஆரோக்கியமா இருங்க. தேங்க்யூ இஷ்டா. நம்ம வந்து இவ்வளவு பயன்பாடுகள் நிறைந்த ஒரு கிரீச்சரை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ இன்னொரு அற்புதமான விஷயத்தையும் நான் சொல்றேன் உங்களுக்கு இந்த மாடுகளை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த நாட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இதோட வேவி நெக் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இந்த இடத்த, இந்த கழுத்துலேருந்து ஆரம்பித்து இந்த வாய்ப்பகுதியிலேருந்து கீழே வரைக்கும் போகிற, அந்த வயிறு வரைக்கும் போகிற வந்து வேவி நெக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் நாட்டு மாடுகளுக்கு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற அந்த HF ஜெர்சி கிராஸ் மாடு இதுக்கெல்லாம் இந்த ஃபீச்சர்ஸ் கிடையாது. ஸோ இதனால என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மாடுகளை பொறுத்த வரைக்குமே பார்த்துருப்பீங்க நீங்கள் ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அவங்க மாடு வச்சுருக்காங்க, இந்த இடத்த தடவி தடவி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ரெண்டு விஷயங்க, அதாவது சயின்ஸில் வந்து சயின்ஸை பற்றி பேசலை நான், இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னென்னா, இப்போ இந்த இடத்த வந்து ஒரு மாடால் அரிச்சிக்க முடியாது. அதாவது இப்போ இந்த இடத்த எனக்கு அரிக்குது அப்படின்னா என்கிட்ட ரெண்டு கை இருக்கு, இப்படி நான் சொரிஞ்சுக்கிறேன். ஆனால் அந்த மாடுகளால் எப்படி அதை வந்து இப்போ அரிக்குதுன்னா இந்த இடத்துல சொரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் வந்து இப்படி பண்ணி கொடுக்குறாங்கன்னு வச்சிங்கன்னா அதுக்கு இதமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு இடத்த வந்து இவன் வந்து எனக்கு வந்து சொரிஞ்சு விட்றான்ப்பா அப்படின்னு இதமாக இருக்கும். அதுக்கிட்ட போய் ரொம்ப பாசமாக நிற்கும் அந்த மாடு. ஸோ ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கல் வச்சுருப்பாங்க, ஊர்களில் வந்து அன்னியவனாக ஒரு கல் வச்சுருப்பாங்க. இதுக்கிட இந்த இடத்துல போய் கல் வச்சுருக்கான் அப்படின்னு பார்ப்போம் நம்ம ஊர்லேருந்து போகிறவங்களாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கல் வைக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாடுகள் சொரிஞ்சிக்கிறதுக்காக, உடம்ப திருப்பி திருப்பி சொரிஞ்சிக்கும், மரத்தை பார்த்தீங்கன்னா போய் சொரிஞ்சிக்கும். ஸோ இதுக்காகவே வந்து மாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும்னு மனுஷ மூளை யோசிச்சிருக்கு பார்த்தீங்களா. அந்த இடத்துல அவன் பண்ண வேலை தான் இது, மாடுகள் சொரிஞ்சிக்கிறதுக்காக. ஸோ இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னென்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் தான் இது. ஸோ மாடுகளை பொறுத்த வரைக்கும் ஆறாவை பற்றி நம்ம இப்போ பேசணும். ஸோ இப்போ ஹை பிபி லோ பிபி, ஹை பிளட் ப்ரெஷர் லோ பிளட் ப்ரெஷர் இருக்கிற மக்கள் இருக்கும் நம்ம, சரிங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாடுகளை இப்படி மேலிருந்து கீழ்ப்பக்கமாக நம்ம தடவி கொடுத்தோம் மாட்டுக்கு அப்படின்னா, ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு பிபி நார்மலைஸ் ஆகுது. ஸோ இது ஒரு நாள் ஆக்டிவிட்டி இல்லைங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கணும். எதுவுமே வந்து ஒரு நாள் இல்லை, எந்த மருந்து எடுத்துக்கணும்னாலும் ஒரு மண்டலம் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த மாடுகளோட இருக்கணும், இருக்கும்போது இந்த மாதிரி மேலையில் அதாவது மேலேருந்து கீழே வருடி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பிபி நார்மலைஸ் ஆகும். ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு, லோ பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழேருந்து மேலே வருடி விடுங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அதுலேருந்து ஜென்ரேட் ஆகிற ஆறாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களோட பிளட் ப்ரெஷரை லோலேருந்து நார்மலுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஆராய்ச்சி பண்ணி நிறைய சயின்ஸ் பண்ணி தான் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ எடுத்துக்கிட்டு நம்பி நம்ம அதை பண்ணுறதுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்றத நான் இந்த இடத்துல அழுத்தமாக பதிவு பண்ணணும் இருந்தேன். ரெண்டாவது, நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இப்போ பொதுவாக வந்து கர்ப்பவதி, ஒரு நிறைமாத கர்ப்பவதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மினிட்ல ஹாஸ்பிட்டலைஸ் ஆனதுக்கப்புறம் டாக்டர் கேட்பாங்க, சிசரின் பண்ணிடலாமா, இன்னும் வந்து பெயின் வரல, சிசரின் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் சைன் போட்டு சிசரின் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நார்த் இந்தியாவில் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்காக நார்த் இந்தியாஸ் நிறையா தடவை போயிருக்கேன் நான். அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெயினே வராமல், அதாவது நாட்கள் ஆகிடுச்சு, 9 மாதத்தை தாண்டிடுச்சு, 9 மாதம் 10 நாளுக்கு மேலே ஆகிடுச்சு, குழந்தை வெளியில் வர வேண்டிய டைம், ஆனால் இன்னும் வரல, ஏதோ சம் ஹெல்த் கண்டிஷன்ஸ் ஹெல்த் இஷ்யூஸ்னால குழந்தை இன்னும் அந்த பெயின் வரல, லேபர் பெயின் வரல அப்படின்னு சொன்னால், அந்த கர்ப்பவதிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பசும் சாணம், ஃப்ரெஷ்ஷான பசும் சாணத்தை எடுத்து தண்ணியில் கரைச்சி ஒரு 1 டம்ளரோ 1.5 டம்ளரோ குடிக்க சொல்கிறாங்க. குடித்தா இட் கிரியேட்ஸ் த லேபர் பெயின் அண்ட் திஸ் இஸ் அ நார்மல் டெலிவரி, இட் இஸ் கேரண்டீட்னு சொல்கிறாங்க. அவங்க நிறையா பேரை காட்டினாங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த சாணத்தை குடித்து நார்மல் பெயின், நார்மலாக பெயின் வந்து நார்மல் டெலிவரி ஆனவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ அதீதமான விஷயங்கள் இந்த க்ரீச்சரில் இருக்குது. ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லலை. சரி, இப்போ வந்து நம்ம என்ன பேசுகிறோம், எல்லாமே ஹைஜீனிக் ஹைஜீனிக் ஹைஜீனிக்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும். ஹைஜீனிக் எங்கே சார் ஸ்டார்ட் ஆச்சு, ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன் நான். ஸோ இவங்கக்கிட்ட இல்லாத ஹைஜீனாக நம்ம வெளியிலேருந்து கிடைக்க போகுது. ஸோ எல்லாமே நம்ம வச்சுக்கிற விதங்கள், நடந்துக்கிற விதங்களில் தான் இருக்குது அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்து. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும், இதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்ல வரேன் இந்த இடத்துல. தேங்க்யூ.